அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கோம் நம்ம ஜேசிஸ் கொரான சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு ஆரோக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியமான வீடியோவா அது என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டன் அடிச்சிங்கன்னு அடிச்சுடுங்க அப்போ தான் நம்ம புது வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு வகை கீரை பற்றியும் அதில் செஞ்ச ஒரு டிஷ்ஷும் தான் பார்க்க போகிறோம் என்ன கீரை அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா அதுக்கு முன்னாடி கீரை பற்றி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா எது நல்ல கீரை இருக்கிறது இல்லையே அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா ராஜாராணி படத்தில் வர சந்தானம் சார் மாதிரி ஒரு பெரிய டயலாக் அவங்க ஒரு தருவாங்க என்னென்னா நண்பனில் எதுமா நல்ல நண்பன் கெட நண்பன் நண்பன்னாலே நல்லவன் தான் அப்படின்னு சொல்லுவார்ல அவர் அது மாதிரி கீரையில் எதுமா நல்ல கீரை கெட்ட கீரை கீரைனாலே நல்லது தான் அந்த ரேஞ்சுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த ரேஞ்சுக்கு இருக்கிற ஒரு கீரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன கீரை அப்படின்னா முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ் நம்ம வீட்டில் பண்ணாங்க அதனால் அது டக்குன்னு ஒரு வீடியோவாக பண்ணிட்டேன் முடக்கத்தானுடைய யூஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெசிபி பார்க்கலாம் இந்த முடக்கத்தான் கீரை வந்து ஆங்கிலத்தில் பலூன் வைன் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடைய காய் பார்த்திங்கன்னா ஒரு பலூன் மாதிரி நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு படர் செடி மாதிரி தான் இருக்கும் படரும் செடி இது இது வந்து பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா கார்டியோஸ் பேமம் ஹாலிக்கேக் எபம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம தனியாக எங்கேயாவது வளர்த்துருப்பாங்களா மரம் மாதிரி இருக்குமா அப்படின்லாம் கிடையாது தனியாக ஒரு இடம் வேணுமா அப்படின்லாம் கிடையாது இது வந்து நம்ம ரோடு சைடில் பார்க்கலாம் இல்லை எங்கேயாச்சும் புதர் மண்டி கடக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இடத்துலலாம் இது நிறையவே இருக்கும் இது அவ்வளோ ஒரு ஹெல்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு கீரை சேற்றில் மலர்ந்து செந்தாமரை அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இது வந்து புதர்களில் புதைந்து கிடக்கும் பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதோடய யூஸஸ் பார்க்கலாமா இந்த முடக்கத்தான் கீரை வந்து தோல் வியாதிகளாக இருக்கில்ல ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த முடக்கத்தான் கீரையை வந்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நம்ம எங் எங்கேயாச்சும் டிஸ் நம்மளுடைய மேலே இருக்கிற வியாதிகள் ஏதாச்சும் நம்ம தோல்ல இருந்துச்சு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பற்று மாதிரி போட்டு வந்தோம்னா சூப்பராக கே உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட போட சூப்பராக சரியாயிருமாம்மா அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஏற்படுற நிறைய பிரச்சனைகளுக்கு இது வந்து சிறந்த நிவாரணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து காது வலி நமக்கு இருக்கும்ல இப்போ சீதோஷ்ணம் மாற்றங்கள் அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காதுவழிலாம் வரும் அதுக்கு வந்து இது கை வைத்தியம் மாதிரி முன்னாடிலேருந்தே ஃபாலோ பண்ணியிருந்துருக்காங்க இந்த கீரையோடய சாற்றை வந்து சாரை வந்து நல்லா ரெண்டு மூணு துளிகள் மாதிரி காதில் காது காதுவழிலாம் போயிருமாம்மா அதுக்கப்புறம் முடக்கத்தான் அப்படின்னாலே முடக்கு அகற்றான் அப்படின் தான் இதோடைய பொருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தின் இதில் மாறிட்டு வந்திருக்கு நம்ம இப்போ வாதம் அதெல்லாம் சொல்கிறாங்களே இப்போ நமக்கு முட்டி வலி எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தோன்னா இப்போலாம் ஏஜ்க்கு ஏஜ் பார் இல்லாமல் முட்டி வலிலாம் வருது முட்டி வலி பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் யாருக்கு முட்டி வலி வந்தாலுமே இந்த முடக்கத்தான் வச்சு ஏதாச்சும் ஒரு டிஷ் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த முடக்கத்தான் சாப்பிட சாப்பிட நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முட்டி வலிலாம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தலைவலின்னா ரொம்ப தாங்கவே முடியாது தலைவலியும் தெருகு வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியே இருக்கும் இந்த தலைவலிக்கு வந்து இந்த முடக்கத்தான் இலைகளை வந்து நல்லா கசக்கிட்டு வெந்நீர் இருக்குல்ல அதில் போட்டு ஆவி பிடிச்சோம் அப்படின்னா தலைவலி வந்து நீங்கிரும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பொடுகு இருக்கும்ல நிறைய பேருக்கு பொடுகுக்கு வந்து இது நல்ல ஒரு பெஸ்ட் ஒரு இதுவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த முடக்கத்தா இலையை வச்சு நம்ம எதாச்ச ஒரு எண்ணெய் செஞ்சு அந்த எண்ணெயை தலைக்கு தடவிட்டு வந்தோம்னா பொடுகள்லாம் நீங்கிரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய யூஸஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இதுக்கு இருக்குது இதை வச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு டிஷ் செஞ்சாங்க என்னென்னா தோசை டக்குன்னு ஒரு தோசை செஞ்சிட்டாங்க ரொம்ப நேரலாம் ஆகலை கரெக்டாக இது ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு ரெடி பண்ணி தோசையை ஊத்துறதுக்கு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆணுச்சு நம்ம வேக வேகமாக செஞ்சோன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும் வாங்க எப்படி நாங்கள் இந்த தோசை செஞ்சோம் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி